الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله فهو الذي بلغ الرساله وادى الامانه ونصح للامه وكشف الغمه وجاهد لله حق جهاده وتركنا على محجه بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها الا هالك الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما وليكم الله ورسوله والذين امنوا الذين يقيمون الصلاه ويؤتون الزكاه وهم راكعون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الرجل على دين خليله فلينظر احدكم من يخالل وصدق نبينا صلى الله عليه وسلم இந்த பாரிய பிரபஞ்சத்தினை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லுவன் அல்லாஹ் ஒருவனுக்கு வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஜாஹிலிய சமுதாயத்தை உலகம் போற்றக்கூடிய உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து வரும் அனைத்து முஸ்லீம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாவுடைய எண்ணத்தோடு வந்தமர்ந்திருக்கின்ற தருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்று முழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி அழகுபடுத்தி வைப்பதற்காக மனிதனை ஒரு சமூக பிராணியாக உருவாக்கியிருக்கிறார். அவனுக்கு உறவுகள் என்கின்ற ஒரு விடயம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. வாழ்வின் ஆதாரமாக பலமாக உறவுகளும் நட்புகளும் தான் இருக்கின்றன. உறவுகளில் சிறந்த உறவாக நட்பு என்கின்ற ஒரு விடயம் இருப்பதை நாங்கள் பார்த்தோம். நட்பு, சிநேகம், தோழமை என்கின்ற இந்த விடயங்கள் ஒரு மனிதனுக்குள்ளால் நெருக்கமான ஆத்மார்த்தமான பிணைப்பை கொண்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. பிறந்து ஒரு சில நாட்களிலேயே நமக்கு அருகில் இருப்பவர்களை நட்பு கொள்ள தொடங்குகின்ற நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நட்புகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பது நம்மெல்லோருக்கும் தெரியும். வாழ்க்கையில் பல கட்டங்களில் நமக்கு ஆபத்துக்களில் கை கொடுப்பவர்களாக நல்ல நண்பர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பெரும்பாலும் இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான பல பிரச்சனைகளிலிருந்து எம்மை காத்தவர்களாக சில போது நல்ல நட்புகள் இருப்பார்கள். வாழ்க்கையில் எங்களை உயர்த்தி விட்டவர்களாக, வாழ்க்கையின் முக்கியமான ஒரு போக்குக்கு வழிகாட்டியவர்களாக எங்களுக்கு நல்ல நட்புகள் இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நட்பு என்பது, நண்பர்கள் என்பது பிரிக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கும். சிலர் ஒரே நபரோடு சிறிய வயது முதல் மூத்து வரைக்கும் நண்பர்களாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். சிலர் அவருடைய பணிகளுக்கு ஏற்ப, அவர் பழகுகின்ற இடங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நட்புகளை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். எது எப்படியோ நட்பு என்பது மிக அலாதியான ஒரு விடயம் என்பது மறுப்பதற்கில்லை. இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய சஹாபாக்கள் என்கின்ற நபி தோழர்கள் என்கின்ற ஒரு பரம்பரையையே ஏராளமான நண்பர்களை கொண்ட ஒரு மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்து முன்மாதிரியாக திகழ்ந்த ஒருவராக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் சர்வதேச ரீதியிலே ஐக்கிய நாடுகள் சபை அவ்வப்போது ஒவ்வொரு தினங்களை நினைவுபடுத்தி அதனை ஞாபகம் ஊட்டி வரும். இந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி சர்வதேச நண்பர்கள் தினம், நட்புகள் தினம் என்று உலகளாவிய ரீதியிலே கொண்டாடப்படுகின்ற ஒரு விடயம் இன்னும் 2 நாட்களிலே அது வரை இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு தினத்தை குறிப்பாகி அதில் மாத்திரம் நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகம்
ஞாபகப்படுத்துவது அல்லது அதிலே மாத்திரம் கொண்டாடுவதே இஸ்லாம் அந்த அளவுக்கு வரவேற்ற ஒரு விடயம் அல்ல. இருந்தாலும் ஒரு சர்வதேச ரீதியான ஒரு தினத்தை ஒட்டி இஸ்லாமிய கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை என்ற அடிப்படையிலே இஸ்லாம் நட்பு பற்றி எவ்வாறான விடயங்களை சொல்லி இருக்கிறது என்ற விடயங்களை இன்றைய குத்துபாவினுடைய சுருக்கமாக நோக்கலாம் என்று நினைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நட்பு என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாகவே பல்வேறு நபிமொழிகளிலும் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவரை ஒருவர் அல்லாஹ்வுக்காக என்ற அடிப்படையில் நேசிக்கின்ற போது, நட்பு பாராட்டுகின்ற போது, அது அவருடைய ஈமானின் அடையாளமாக மாறிவிடுகிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் கசாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஒரு நூலில் ஒரு கருத்தை சொல்வார்கள். நண்பர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம். சிலர், முதலாவது வகையினர், உணவை போன்றவர்கள். அவர்கள் எப்போதும் எங்களுக்கு தேவையாக இருப்பார்கள். சில நண்பர்கள் உணவை போன்றவர்கள், அவர்கள் அடிக்கடி தேவைப்படுவார்கள். எப்படி ஒரு நாளைக்கு பல தடவைகளில் நாங்கள் உணவை நாடி செல்கிறோமோ அவ்வாறு அந்த நண்பர்களுடைய தேவை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு சாரார் இருப்பார்கள். இன்னும் சிலர் மருந்தை போன்றவர்கள். சில நண்பர்கள் இருப்பார்கள், அவர்கள் மருந்தை போன்றவர்கள். அவ்வப்போது வாழ்க்கையில் அவர்களுடைய நட்பும் உறவும் நமக்கு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கும். அவர்களையும் நாங்கள் சரியாக பேணிக் கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் நோயை போன்றவர்கள். அவர்கள் விடயத்தில் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்களோடு ஒட்டிக்கொள்கின்ற போது நாங்களும் நோயாளிகளாக மாறிவிடக்கூடிய நிலைமைகள் வரும். பாவங்களை, அநியாயங்களை எங்களுக்குள் விதைக்கின்ற நண்பர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களை மட்டும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை, பிரலகான கருத்தை அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாத்தின் அடிப்படையிலும் நட்பு இரண்டு வகையாக பார்க்கப்பட வேண்டும். ஒன்று அல்லாஹ்வுடனான நட்பு, அல்லாஹ்வுடனான அந்த உறவு என்பதும் ஒரு வகையான நட்புறவாகவே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. அல்லாஹ்வை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களுடைய நேசத்துக்குரியவர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளாத வரைக்கும் எங்களுடைய ஈமான் பூரணத்துவம் அடையாது என்று பல நபிமொழிகளில் நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா சூரா மாயிதாவிலே சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூல், நிச்சயமாக உங்களுடைய நேசராக இருப்பதற்கு மிக தகுதியானவன் அல்லாஹ், அதற்கடுத்ததாக அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கடுத்ததாக ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை நிறைவேற்றி ருக்கு சுஜூதுகள் செய்யக்கூடிய மோமின்கள் என்று அல்லாஹ் ஒரு படித்தரத்தை சொல்லிக் கொண்டு வருகிறான். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நேசத்துக்குரிய, மிகவும் நேசத்துக்குரியவராக இருக்க வேண்டியது முதலாவது பட்டியல் அல்லாஹ், இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கடுத்ததாக மூமின்கள், அதற்கடுத்ததாக அடுத்தடுத்த மனிதர்கள் இருக்க முடியும் என்று இந்த வசனம் மிக தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் யாருக்கு அல்லாஹ் நேசனாக விடுகிறானோ, இறை நேசர்கள் என்ற அந்த அடையாளத்தையும் பண்பையும் நாங்கள் பெற்றுக் கொள்கின்ற போது, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கின்ற அல்லாஹ்வுடைய நண்பர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு, லா கௌஃபுன் அலைஹிம், இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது, வலஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்படவும் தேவையில்லை. இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைத்தால் சந்தோஷம் இருக்காது? யாருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தால் சந்தோஷம் இருக்காது? எதை பற்றியும் அச்சமில்லாத, எந்த ஒன்றையும் பற்றியும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வை நேசர்களாக, நேசராக ஆக்கிக்கொண்ட மனிதர்களுக்கு இத்தகைய ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, மனநிறைவான வாழ்க்கை இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஹதீஸ்களில் இதை பற்றி மிகவும் அழகாக பேசப்பட்டிருக்கிறது. ஈமானின் சுவை, ஹலாவத்துல் ஈமான் என்கின்ற இந்த விடயம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான விடயம் தான், நெருப்பிலே தூக்கி வீசப்படுவதை விட ஷிர்க் ஒன்றை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற ஒரு காரியத்தை செய்வதை வெறுப்பதும், அல்லாஹ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய மிகவும் நேசத்துக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்வதும் என்கின்ற விடயங்கள் ஈமானுடைய சுவையை அறிவதற்கான காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இது ஒரு வகையான நட்பு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விடுத்து மனிதர்களுடனான நட்பு, இந்த நட்பை பற்றியும் சில அடிப்படைகளை இஸ்லாம் பேசி இருக்கிறது. முதலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது, நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளும் வரைக்கும் சுவனம் நுழைய மாட்டீர்கள், பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டிக் கொள்ளும் வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டீர்கள்,
உங்களுக்கிடையிலே சலாத்தை பரப்பும் வரைக்கும் நீங்கள் நட்பு கொள்ள மாட்டீர்கள் என்று அழகான ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இங்கு நட்பு என்பது அந்த இறை அந்த மனிதர்களோடு கொள்ளுகின்ற நேசம் என்பது சுவனத்தை பெற்றுத்தருகின்ற காரியமாக இங்கு சொல்லப்படுகிறது. சரியாக நாங்கள் ஒரு மனிதரை அல்லாவுக்காக நேசித்து நட்பு கொள்கின்ற போது, அவரோடு அடிக்கடி சலாத்தை பரப்பி உறவை புதுப்பித்துக் கொள்கின்ற போது, அது ஈமானின் அடையாளமாக சொல்லப்பட்டிருப்பது மாத்திரமல்ல சுவனம் செல்வதற்கான ஒரு அடையாளமாக இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது அடிப்படை, நல்ல நண்பர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கின்ற போது, இரண்டு நண்பர்கள் அல்லது பல நண்பர்கள் ஒருவருக்கொருவர் நேசம் பாராட்டி உதவி செய்து நல்ல நண்பர்களாக இருக்கின்ற போது, அது அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலை நாளை மறுமையிலே பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், நாளை மறுமையிலே எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த கடுமையான உஷ்ணமான நேரத்திலே அல்லாஹ் ஏழு சாராருக்கு நிழல் அளிக்கின்றான். அதிலே ஒரு சாரார் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு அல்லாஹ்வுக்காக பிரிந்த நண்பர்கள். இதை சரியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, நேசம் கொண்டதும் அல்லாஹ்வுக்காக, அவரோடு நான் நட்பு பாராட்டியதும் அல்லாஹ்வுக்காக, நல்ல விடயங்களை பகிர்ந்து கொண்டோம், நல்ல விடயங்களில் ஒத்துமையாக இருந்தோம். ஆனால் அவர் ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்கிறார், அந்த பாவத்தை என்னையும் தூண்டுகிறார். இந்த நிலைமையில் அல்லாஹ்வுக்காக அவரை விட்டு பிரிந்து விடுவது, தொடர்ந்தும் அவர் நண்பர் தானே என்ற அடிப்படையில் பாவத்துக்கு துணை போவதை விடுத்து நாங்கள் பிரிந்து கொள்வது, இது ஈமானினுடைய ஒரு அடையாளம், அரசினுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம். எனவே நல்ல நண்பர்களாக நாங்கள் இருக்கின்ற போது, அல்லாஹ்வுக்காக சேர்ந்தவர்களாக இருக்கின்ற போது, நிச்சயம் அந்த நட்பு நாளை மறுமையிலே அரசுடைய நிழலை பெற்றுத்தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நட்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாத்து? சுவனத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இந்த நட்பு சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு ட்ரிப் பயணம் போவதாக இருந்தாலும் நாங்கள் முதலில் நண்பர்களோடு செல்வதைத்தான் முக்கியத்துவம் படுத்துவோம். சாதாரணமாக ஒரு ஓய்வு நாளில் வெள்ளிக்கிழமை போன்ற ஒரு ஓய்வு தினத்திலே நாங்கள் கடற்கரை போன்ற இடங்களுக்கு போய் பேசிக் கொண்டிருப்பதற்கு நண்பர்களை தான் தேடுவோம். கூடுதலான நேரங்களை நண்பர்களோடு கழிப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுவோம். ஒரு கவலை, கஷ்டம், பிரச்சனை, துன்பம், கவல் வருகின்ற போது அதனை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டானா என்று நாங்கள் எல்லோரும் யோசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பாக நாங்கள் இருக்கின்ற போது அது அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடியது என்பதை இந்த ஹதீஸ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நல்ல நட்பு என்பது தொடர்ந்தும் நன்மைகளை கொண்டு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பு பற்றி ஒரு அற்புதமான உவமையை சொன்னார்கள். மதலுல் ஜலீசி ஸாலிஹ் வல் ஜலீசி ஸூ, கெட்ட நண்பனுக்கும் நல்ல நண்பனுக்கும் ஒரு உதாரணம் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஹதீஸ். அதில் அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கு உதாரணம் இந்த சாஹிபுல் மிஸ்க், கஸ்தூரி வியாபாரம். அவனுடைய வீட்டுக்கு நாங்கள் அடிக்கடி போய் வந்தாலே அவனுடைய கஸ்தூரியை நாங்கள் பூசிக்கொள்ளாமலேயே அதனுடைய நரம்பணம் நம்முடைய உடம்பிலே ஒட்டிக்கொள்வோம். அந்த வீட்டுக்கு போய் நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் திரும்பி வருகின்றது, வீட்டு ஆட்கள் கேட்பாங்க, என்ன உங்களிடம் கஸ்தூரி வாசம் வருகிறது என்று கேட்பார்கள். நாங்கள் ஒரு சொட்டை கூட அதில் எடுத்திருக்க மாட்டோம், அவனுடைய வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்திருப்போம். இப்படி அந்த வாசனை எங்களில் ஒட்டிக்கொள்ளும். இது போன்றுதான் ஒரு நல்ல நண்பனும். அவனோடு நாங்கள் மிக நெருங்கி பழகி அவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதல்ல, அவனுடைய அந்த சக வாசமே எங்களுக்குள் நல்ல பண்பாடுகளை கொண்டு வரும், நல்ல விளைவுகளை கொண்டு வரும் என்பதை தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. அதே போன்று ஒரு தீய நண்பனுக்கான உதாரணம் துருத்தியில் ஊதும் கொள்ளனை போன்றது. அடிக்கடி அங்கே சென்று வந்தால் நம்முடைய உடலிலும் ஆடையிலும் புகை வாசம் அடிக்கும், கரிகள் ஒட்டிக்கொள்ளும். அதுகொண்டுதான் ஒரு கெட்ட நண்பனின் சகவாசம், அடிக்கடி அவனோடு பேசுகின்ற போது பழகுகின்ற போது ஆபாசத்தை தூண்டுகின்ற நண்பன், மோசமான பாவங்களை தூண்டுகின்ற நண்பன், அடிக்கடி பாவங்களை நன்மையாக காட்டுகின்ற நண்பனோடு நாங்களும் பழகுகின்ற போது காலப்போக்கில் நாங்களும் அவனுடைய அந்த பாவங்களுக்கு துணை போகின்றவர்களாக மாறிவிட முடியும். எனவேதான் இப்படி ஒரு அற்புதமான உவமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நல்ல நட்பு நன்மையை தரும் என்பதை இஸ்லாம் சொல்கின்ற மூன்றாவது அடிப்படையாக இருக்கிறது. இந்த செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. நாலாவது, நட்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. நாங்கள் யாரோடு பழகுகிறோம் என்பதை வைத்துத்தான் எங்களை மனிதர்கள் எடை போடுகிறார்கள். ஒரு திருமணத்துக்கு ஒரு மணமகனை நாங்கள் தேடுகின்ற போது பெரும்பாலும் நாங்கள் அந்த மணமகனை பற்றி விசாரிப்பதை விட அவரோடு யார் யார் பழகக்கூடியவர்களாக இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் அந்த நட்பு காட்டித்தரும் அவருடைய பண்பாடு என்ன, அவருடைய குவாலிட்டி என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் காட்டி. இதனை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமீதியிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. அர் ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தில் தான் இருப்பான். ஃபல் யல்துர் அஹதுக்கும் மன் யுஃபாலி, எனவே ஒருவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அவள் யாரோடு நட்பு கொண்டிருக்கிறார், தோழமை கொண்டிருக்கிறார் என்று பார்த்துக் கொள்ளட்டும். அது போதும்.
ஒருவரை பற்றி நீங்கள் அறிய விரும்பினால் அவர் யாரோடு நட்பு கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்துக் கொண்டால் போதும், அவர் யார் என்பதை எங்களுக்கு சொல்லிவிட முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி திருமதியிலே பதிவாகும். ஆகவேதான் எங்களோடு யார் இருக்கிறார்கள், நாங்கள் யாரோடு நட்புறவு வைத்திருக்கிறோம் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சில போது எங்களோடு நல்ல முறையில் பழகின்ற நண்பர்கள் சில மோசமான பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்க முடியும். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்களை நாங்கள் தாக்கம் செலுத்துவதை விட எங்களில் அவர்கள் தாக்கம் செலுத்துகிறார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்து விட வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஐந்தாவது அடிப்படையாக இஸ்லாம் சொல்கிறது, தீய நட்பு நாளை மறுமையிலே பெரும் கை சேதத்தை ஏற்படுத்தும். தீய நட்பு நாளை மறுமையிலே பெரும் கை சேதத்தை ஏற்படுத்தும் என்று இஸ்லாம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனிலே இரண்டு சம்பவங்களை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிற இந்த நண்பர்கள் சம்பந்தமாக நிறைய விடயங்களில் தான் இந்த இரண்டும் பிரதான இடத்தை வகிக்கின்றது. ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாளை மறுமையிலே ஒரு மனிதன் நரகவாதி என்று அவனுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டதும் அவன் கை சேதப்பட்டு அவன் சொல்லுகின்ற வார்த்தையை அல்லாஹ் அப்படியே குர்ஆனிலே சொல்கிறான். சொல்லுகிறான், என்னுடைய துரதிஷ்டமே, கை சேதமே, பாவம் செய்யும்படி தூண்டிய இந்த மனிதனை நான் உலகத்தில் நண்பனாக எடுத்து கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே. அவனை நண்பனாக ஆக்கி கொண்டதால் தானே நல்லுபதேசத்தின் பின்னரும் அவன் என்னை வலுகெடுத்து விட்டானே. அவன் பெரிய ஷைத்தான், பெரிய சதிகாரனாக இருக்கிறானே என்று நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனும் புலம்புகின்ற அந்த நிலைமையை அல்லாஹ் தஆலா ஒரு எச்சரிக்கையாக எங்களுக்கு பதிவு செய்திருக்கின்றான். இந்த நண்பன் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் வராவிருந்தால், இந்த கூட்டாளி மாத்திரம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால், நான் சுவர்க்கவாதியாக இருந்திருப்பேன், இவன் தானே எனக்கு இதனை தூண்டியவன் என்று சொல்கிறான். அதாவது இங்கே அந்த தீய நண்பனை ஷைத்தான் என்று அல்லாஹ் தஆலா வர்ணித்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பல இடங்களில் குர்ஆன் சொல்வதை போல மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த மறைந்திருந்து வீண் சந்தேகங்களை தூண்டுகின்றவர்கள் ஷைத்தான்கள் ஜின்களில் மாத்திரமல்ல மனிதர்களிலும் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் உறுதிப்படுத்துகின்றது. சில போது நம்முடைய நண்பர்கள் தான் பல பழக்கங்களுக்கு பல மோசமான விடயங்களுக்கு தூண்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மறக்க முடியாத ஒரு விடயம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு சம்பவத்தை குர்ஆன் சொல்கிறது, நாளை மறுமையிலே நரகவாதிகளுக்கும் சுவர்க்கவாதிகளுக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு உரையாடல், மா சலக்ககும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற இந்த மோசமான நரக படுகுழியிலே உங்களை கொண்டு வந்து தள்ளியது எது என்று சுவர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகின்ற பதிலிலே அவர்கள் சொல்வார்கள், ஒன்று, நாங்கள் ஒழுங்கான தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. இந்த இரண்டும் பெரிய பாவங்கள் இல்லை. ஒன்று, தொழுகை அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அவர் ஒழுங்காக இருக்கவில்லை. இரண்டாவது, மனிதர்களுடைய விஷயத்திலும் கரிசனை கொண்டவராக இருக்கவில்லை. இரண்டும் பாவங்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் மூன்றாவது அவர் சொல்கின்ற காரணத்தை பாருங்கள், மோசமான நண்பர்களோடு நாங்களும் சேர்ந்திருந்தோம். இதை குர்ஆன் அழகாக சொல்கிறோம். நாளை மறுமையிலே சக்கரண்ட நரகத்திலே மனிதனை வீழ்த்துகின்ற மூன்று பிரதான காரணிகளில் ஒன்று தொழுகையில் போட்டு போக்கும், அது பாவம் எங்களுக்கு தெரியும். இரண்டாவது, ஏழை எளியவர்கள் மீது சதக்கா சக்காத் கொடுக்கின்ற அந்த எந்த விதமான உணர்வும் இல்லாமல் சுயநலமாக, அதுவும் ஒரு பாவம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இங்க மூன்றாவது பாவத்தை பாருங்கள், வீண் பேச்சு அரட்டையிலே மூழ்கிக்கிற அந்த நண்பர்களோடு சேர்ந்திருந்தோம், நாங்களும் அரட்டை அடித்தோம் நாங்க வரவில்லை, அவர்களோடு இருந்தோம், அதுதான் எங்களை இந்த சக்கரிலே கொண்டு வந்து சேர்ந்த. பல போது இன்று நம்முடைய சமூக கலாச்சாரத்தில் உருவாக இருக்கின்ற சில வழிமுறைகளை நாம் சொல்லியாக வேண்டும். நைட் அவுட் பார்ட்டிகள் பல நடக்கின்றன, எத்தனையோ இரவு நேர விருந்துகள் உபசாரங்கள் நடக்கின்றன, கடற்கரைகளிலே இரவு முழுக்க கண்வழித்து பார்ட்டிகள் நடக்கின்றன. ஆனால் அவற்றில் இஸ்லாமிய வரையறை பேணப்படவில்லை என்றால், அதிலே நாங்கள் கலந்து கொண்டு அதிலே பாவங்களை செய்யாமல் இருந்தாலும் கூட இந்த குர்ஆன் வசனத்தின்படி நேரத்தை வீணடித்தவர்களோடு, அரட்டை அடித்துக் கொண்டிருந்தவர்களோடு, வீண் பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களோடு நாங்களும் கூட இருந்தோம், எனவே நாங்களும் நரகத்துக்கு வந்தோம் என்று சொல்லுகின்ற இந்த பாரதூரத்தை ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரரும் மன்னிப்பு கட்ட வேண்டும். நண்பர்கள் ஒன்று சேர்வது பாவம் என்று நான் சொல்ல வரவில்லை, இருந்து உபசாரங்களை படைப்பது பிழை அல்ல, ஆனால் அங்கு இஸ்லாமிய வரையறை பேணப்பட்டிருக்க வேண்டும். நேரத்தை வீணடிப்பதை ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. மனத்தியாள கணக்கிலே அல்லாவை மறந்த சிந்தனையோடும் வீண் கேளிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பாட்டிகளாக ஒன்று ஊழல்களாக இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாத்துக்கு விரோதமானது.
அதே நேரம் நட்புகளை புதுப்பித்துக் கொள்ள, உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள ஒரு குறுகிய நேரத்தை நாங்கள் செலவழிப்பதோ ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வதோ இஸ்லாத்தின் பார்வையில் தவறான ஒன்று அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நண்பர்களோடு அவ்வாறான பல பயணங்களை சென்றிருப்பதையும், நண்பர்களோடு சேர்ந்து தானும் பங்களிப்பு செய்து ஒரு ஆட்டை அறுத்து உரித்து அதனை ஆக்குகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நண்பர்களே என்னுடைய பங்களிப்பும் இதில் இருக்க வேண்டும் என்று விறகு முடுக்கி கொடுத்து விட்டு சமைத்து சாப்பிட்டு விட்டு வந்ததாக ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில். எனவே நண்பர்களோடு உண்டு சேர்வதோ நாங்கள் சமைத்து உண்டு மகிழ்வதோ தவறானது அல்ல. ஆனால் அங்கே இஸ்லாத்துக்கு முரணான பொழுதுபோக்குகள் இருக்குமாக இருந்தால், அங்கு யாரோ ஒரு சிலராவது மதுபாவனை, போதை வஸ்து பாவனை, புகைத்தல் போன்ற பழக்கங்களில் ஈடுபடுபவர்கள், இஸ்லாம் ஹராமாக்கிய விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடியவர்கள், நேரத்தை மிக மோசமாக வீணடிப்பவர்கள், தொழுகையை கலாவாக்கிக் கொண்டு கூட்டங்களிலே இவ்வாறான ஒன்று குடல்களிலே கலந்து கொள்பவர்களோடு நாங்களும் கூட இருந்தால் நாங்கள் அந்த பாவத்தை செய்யாவிட்டாலும் பாவத்தில் உடந்தையானவர்கள் என்பதைத்தான் இந்த வசனம் அழகாக சொல்கிறது. இது கை சேதத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, ஏழாவது அடிப்படையாக இஸ்லாம் சொல்கிறது, நட்பை முறித்துக் கொள்வது, தேவையில்லாமல் ஒரு நண்பரோடு முரண்பட்டுக் கொள்வது ஒரு பெரும் பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி அபூ தாவூதிலே பதிவாகி இருக்கின்ற ஒரு செய்தி. எவர் தன்னுடைய முஸ்லிம் சகோதரரோடு கோபம் கொண்டு முரண்பட்டு கொண்டு ஒரு வருட காலம் நட்பு கொள்ளாமல் இருப்பது அவருடைய இரத்தத்தை ஓட்டியதற்கு சமனாகும் என்று சொன்னார். அவரை வாளினால் வெட்டி இரத்தத்தை ஓட்டுவதற்கு சமன், எந்த ஒரு நியாயமான காரணங்கள் இல்லாமல் அவரை பகைத்துக் கொண்டு இருப்பது இவ்வளவு ஒரு மோசமான ஒரு பாரதூரமான பாவம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி இருக்கிறார்கள் என்றால், நட்புகளை பேணிக் கொள்வது ஒரு நல்ல ஒரு விடயம். நட்புகளை பேணிக் கொள்ள வேண்டும், உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நட்பு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரும் பலம். எல்லோருக்கும் நல்ல நண்பர்கள் அமைந்து விடுவதில்லை. பலருக்கு நண்பர்களாக இருந்து துரோகம் செய்த பலருடைய அனுபவங்கள் இருக்கும். நாம் பல நல்ல விடயங்களை அவர்களுக்கு செய்திருந்தோம், நமக்கு மோசடி செய்த பலரை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிருப்போம். நல்ல நண்பர்கள் அரிதாகத்தான் கிடைப்பார்கள். எனவே அப்படி கிடைப்பது ஒரு பெரிய அருள் நேமத். அதனை சரியாக நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த ஹதீஸும் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அடிப்படைகளோடு இஸ்லாம் யாரை நாங்கள் நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும் இஸ்லாமிய வரலாறுகளில் எங்களுக்கு முன்மாதிரிகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிர் நண்பராக, தன்னுடைய மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு மனிதராக அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலை போகின்ற இக்கட்டான எல்லா சூழ்நிலைகளிலும் கூட இருந்தவர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். ஹிஜ்ரத்தின் போது கூடவே இருந்தார், மதுர யுத்தத்தின் போது கூடவே இருந்தார், ஹுதைபியாவின் போது கூடவே இருந்தார். இப்படி வாழ்க்கையில் எந்த ஹிஜ்ரத்திலே சவர் குகையிலே இருவரும் இருந்த அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய தூக்கம் கூட கலைந்துவிடக் கூடாது என்பதில் அந்த நண்பர் மிக கவனமாக இருந்தார். தன்னை விசேஜந்து தீண்டியும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பிவிடக் கூடாது என்பதற்காக அந்த நோவை தாங்கிக் கொண்டிருந்தார். இறுதியில் அவருடைய கண்ணீர் துளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்திலே விழுந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து பார்க்கிறார். அப்படியெல்லாம் மிகவும் நெருக்கமான ஒரு நட்புறவு கொண்டவர்களாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நல்ல நண்பராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, எல்லா சஹாபாக்களும் நினைத்தார்கள், என்னோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நெருக்கமாக பழகிறார்கள் என்று நினைக்கின்ற அளவும் அவர்களுடைய அந்த நட்பு இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள், நீ யாரோடு நட்புறவை பேண வேண்டும் என்ற வினாவுக்கு அவர்கள் விடையாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுகின்றவனோடு நீ நட்பை வைத்துக் கொள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் உனக்கு இறை நினைவை கொண்டு வரக்கூடியவன், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு வரக்கூடியவனோடு நீ நட்பை ஏற்படுத்திக் கொள் என்று மிக சுருக்கமாக தெளிவாக சொன்னார். நம்முடைய நண்பர்களுடைய முதலாவது தகுதியாக இது இருக்க வேண்டும். அவன் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அல்லாஹ்வை நினைவூட்டுபவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்பவனாக, இறை சிந்தனையை விட்டு தூரப்படுத்துபவனாக இருக்கக்கூடாது என்பதை தான் இதை எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். பேரறிஞன் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உலகிலே வாழ்கின்ற போது இறை நம்பிக்கையுள்ள முஸ்லிமான நல்ல மனிதர்களை, நல்ல சிந்தனை கொண்டவர்களை நீங்கள் உங்களுடைய நட்புகளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை உங்களுடைய வாழ்க்கையிலும் தாக்கம் செலுத்தும் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். கலீஃபா அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் கேட்கிறார்கள், கெட்ட நண்பன் யார், கெட்ட நண்பனின் அடையாளம் என்ன என்று கேட்கப்பட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இறைவனுக்கு மாறு செய்வதை அழகுபடுத்தி காட்டுபவன், இவன் தான் மோசமான நண்பன் என்று சொன்னார். ஒரு பாவத்தை, ஒரு அநியாயத்தை, ஒரு மோசடியை, ஒரு அநீதியை
எங்களை கன்வின்ஸ் பண்ணி அதனை நல்லதாக காட்ட முனைபவன் தான் ஆக மோசமான நண்பன், அவனை மட்டும் நீ எச்சரிக்கையாக இருன்னு சொன்னாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நட்பு என்பது ஒரு பெரும் அருள். அது எல்லோருக்கும் சிறந்த நட்புகள் கிடைத்து விடுவதில்லை. அந்த கிடைத்த நட்பை சரியாக பண்ணிக்கொண்டால் சுவர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அரசனுடைய நிழல் மறுமையில் கிடைக்கும். மறுமையில் எங்களுக்காக பரிந்துரை பேசக்கூடிய, எங்களுக்காக பேசக்கூடிய நண்பர்களாக அவர்கள் இருக்க போகிறார்கள். அவர்களுடைய நற்செயல்கள் எங்களுக்குள்ளும் தொற்றிக்கொள்ளும். அவர்களின் அந்த நல்ல விடயங்களின் காரணமாக நாங்களும் எங்களுடைய சிந்தனைகள் சீராக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் வரும். நட்பை முறித்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைய முடியும் என்ற பல சிறப்புகளை நாங்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே நோக்கினோம். எனவே நல்ல நட்புணங்களோடு நல்ல நண்பர்களாக நாங்களும் அடுத்தவர்களுக்கு இருப்போம். நமக்கும் இறைவனை ஞாபகப்படுத்தக்கூடிய நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரை நல்ல நண்பர்களாக இந்த உலகத்திலும் வாழ்ந்து நாளை மறுமையிலும் நல்ல நண்பர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அருள் பாலிப்பானாக. வாக்குல கௌலி ஹாதா அஸ்தாஃபிருல்லாஹ் லி வலக்கும் லி ஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தஃஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فيا عباد الله أوصيكم وإياي ولا تتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நட்பு என்றால் என்ன, அதனை எவ்வாறு பேணிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படைகளை நாங்கள் பார்ப்போம். இஸ்லாமிய வரலாற்றிலும் கூட அப்படியான பல நட்புகள் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே மிக சிறந்த நட்பு இருக்குமாக இருந்தால் அது சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தது தான். உங்களுக்கு தெரியும், குரைஷி காபிர்கள் சிலரை கைது செய்து ஒரு இடத்திலே பிடித்து வைத்துக் கொண்டு ஒரு சஹாபியிடத்திலே கேட்கிறார்கள், இந்த இடத்திலே உன்னை நாங்கள் கழுவிலே ஏற்றி இருக்கிறோம், இந்த இடத்தில் முஹம்மது இருப்பதை நீ விரும்புவதாக சொல், உன்னை நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்று பேரம் பேசினார். அப்போது அந்த நபித்தோழர் சொன்னார், நான் என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலிலே ஒரு சின்ன முள்ளு குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன். அப்படி இருக்க எனக்கு பதிலாக என்னுடைய உயிருக்கும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கழுவில் ஏற்றுவதை நான் விரும்புவேனா, விரும்ப மாட்டேன், எனக்கு என்ன தண்டனையாவது தந்துவிடுங்கள்னு சொன்னார். அப்போது அபூ சுஃபியான் ரழியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அப்போது அவர்கள் ஒரு பிரபலமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இந்த உலகத்திலே முஹம்மதை அவருடைய தோழர்கள் நேசிப்பதை போன்று யாரும் யாரையும் நேசித்து விட முடியாது என்ற ஒரு பிரபலமான ஒரு வரலாற்று கருத்தை அவர்கள் சொன்னார்கள். உண்மை. எனவேதான் சஹாபாக்களை ஒரு உயர்ந்த சமுதாயமாக நாங்கள் பார்க்கின்றோம். சஹாபாக்களாக இருந்திருக்க வேண்டும் என்று பல பிற்பட்ட இமாம்கள் ஆசைப்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்குள்ளும் அந்த கவலை இருக்க வேண்டும். நாங்களும் இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொஹ்பத் கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, நாளை மறுமையிலாவது சுவர்க்கத்திலாவது நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக நட்பு கொண்டு இருக்க வேண்டும் என்று கட்டாயம் நாங்கள் துஆக்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களுடைய மகிமை என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஹதீஸ் துறை நிபுணர் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே போய் கேட்கப்படுகிறது, முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனத்துக்குள்ளான ஒருவர். அதே நேரம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் போற்றப்பட்ட ஒரு ஆட்சியாளர், ஆனால் அவர் சஹாபி அல்ல. இவர்கள் இருவரில் உங்களுடைய பார்வையில் யார் சிறந்தவர் என்று கேட்கிறார். அப்பொழுது அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னை பொறுத்தவரைக்கும் அப்துல்லாஹி இப்னு முபாரக் அவர்கள் சொல்கிறார்கள், முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் போராட்டத்துக்கு கிளம்பி செல்கின்ற போது அவருடைய குதிரையின் காலிலிருந்து கிளம்புமே ஒரு தூசி, அதற்கு கூட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பேரறிஞர், ஒரு சிறந்த ஆட்சியாளர், ஒரு நல்ல மனிதர், சாலிஹான ஒரு ஆட்சியாளராக இருந்தவர், ஆனாலும் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த கால் தூசிக்கு கூட சமமாகுவாரா என்று நான் எண்ணுகிறேன் என்று சொன்னார். அப்போது காரணம் கேட்கப்பட்டது, ஏன்? அப்போது அவர்கள் சொன்னார்கள், முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நபித்தோழர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நட்பு கொண்டு வாழ்ந்த ஒருவர், ரசூலுல்லாஹோடு எத்தனையோ போராட்டங்களில் கலந்து கொண்ட ஒருவர், குத்தாபுல் வகைகளில் ஒருவராக இருந்த ஒருவர், ரசூலுல்லாஹோடு சுகபத்துக் கொண்ட ஒருவரை விட மற்றவர்கள் எப்படி அவர்களை விட சிறந்தவராக இருக்க முடியும் என்று அவருடைய கருத்தை சொன்னதாக ஒரு வரலாற்றை நாங்கள் படித்து பார்க்கின்றோம். இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபுக்கு விளக்கம் எழுதி கொண்டு வருகின்ற போது ஒரு வித்தியாசமான ஒரு விடயத்தையும் சொல்வார்கள். இதை பல தஃப்சீர் ஆசிரியர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், சூரத்துல் கஹ்ஃப் குகைவாசிகளுடைய கதையை பற்றி பேசுகின்ற போது
அவர்கள் மூவர், அவர்களோடு நாலாவதாக நாய் இருந்தது, அல்லது நால்வர் அல்லது ஐவர் என்ற ஒரு சந்தேகமான எண்ணிக்கையை சொல்லி அவர்களோடு கூடவே ஒரு நாயும் இருந்தது என்று சொல்லிவிட்டு இந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு தொடர்பான ஹதீஸ்களையும் கொண்டு வந்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாயாக இருந்ததாலும் நல்ல மனிதர்களோடு சுகபத் கொண்டிருந்ததால், உறவு கொண்டிருந்ததால், நட்பு கொண்டிருந்ததால் அந்த நாயும் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களிலே சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஒரு நாய் தான், ஆனால் அந்த நாயை இன்னும் நாங்கள் குர்ஆனை ஓதுகின்ற போது எப்போதெல்லாம் சூரத்துல் கஃபை ஓதுகிறோமோ அந்த நாயை பற்றி எத்தனையோ வசனங்களில் வருகிறது, அதனை நாங்கள் ஓதுகிறோம், அந்த நாயை சிறப்பிக்கிறோம், அதனை பற்றி பேசுகிறோம். ஏன் தெரியுமா? அந்த நாய் அந்த நல்ல மனிதர்களோடு நட்பு கொண்டிருந்ததால் அதுவும் சேர்ந்து சிறப்பிக்கப்படுகிறது என்று. ஒரு நாய்க்கு நட்புறவு கொள்கின்ற போது இத்தனை சிறப்பு இருக்குமா? அந்த மனிதர்களோடு நாங்கள் மனிதர்களாக நல்ல நட்பை கொள்கின்ற போது எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்று தஃப்ஸீர் ஆசிரியர்கள் இந்த விடயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டு போறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நாயும் அவர்களோடு சொர்க்கத்துக்கு செல்லும் என்றும் சில ரிவாயத்துகளில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நடைமுறை இருந்தது, நல்ல நட்புக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், நல்ல நட்பை கேட்டு நாளாந்தம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் நான் உன்னுடைய நேசத்தை கேட்கிறேன், வஹுப்ப மன் யுஹிப்புக, உன்னை விரும்புபவர்கள், உன்னை விரும்பக்கூடியவரை நேசர்கள் அவர்களுடைய நேசத்தையும் நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன், வஹுப்ப அமலின் உக்கர்வி பொயிலையோ, உன்னுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமல்களையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று இந்த ஒரு அர்த்த புஷ்டியான துவாவை சரதாசனங்கள் அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். யாரு உன்னுடைய நேசத்தை கேட்கிறேன், உன்னை நேசிப்பவர்களே என்னுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் என்று, நல்ல நண்பர்கள் எனக்கு இருக்க வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டதாக வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். நசாயிலே இப்னு மாஜாவிலே பதிவு செய்த ஒரு செய்தி, குரைஸ் இப்னு கபீசா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் மதீனா நகருக்கு வந்தபோது அடிக்கடி ஒரு துஆவை கேட்டேன், அல்லாஹும்ம யஸ்ர்லி ஜலீசன் சாலிஹன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல நண்பரை எனக்கு இலக்குப்படுத்தித்தா யா அல்லாஹ் என்று நான் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேட்டு வந்தேன். அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு எனக்கு நட்பை ஏற்படுத்தி தந்தான், நான் அடிக்கடி அவரோடு அமர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தான் என்று அந்த சஹாபியை அறிவிக்கக்கூடிய செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாகிறது நம்பாங்க. எனவே சஹாபாக்களும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, நல்ல நட்பு கிடைக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து அதற்காக துவா செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நண்பர்களை நம்ப வேண்டும், அவர்களை நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும், அவர்களோடு நாங்கள் நெருங்கி பழக வேண்டும், அவர்களுடைய விடயங்களில் நாங்கள் ஆதரவு வைக்க வேண்டும். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நம்பினார். மிஃராஜுடைய பயணம் முடிந்து வருகின்ற போது கேலியாக மக்கத்து மக்கள் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சொல்கிறார்கள், யாராவது ஒருவர் ஒரே இரவிலே வேளுவானங்களை எல்லாம் கடந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் சென்று வந்ததாக சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்கிறார்கள். அப்பொழுதோ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இல்லை, நம்ப முடியாது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் சொல்கிறார்கள், இந்த கருத்தை உங்களுடைய நண்பர் முகமது சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் நாம் நம்புவீர்கள், நான் அதையும் நம்புவேன், அவருக்கு வானத்திலிருந்து இறை செய்தி வருகிறது என்பதையும் நான் நம்புகிறேன், அவர் இதைவிட ஒரு பாரதூரமான விடயத்தை எனக்கு அறிவித்தாலும் அதையும் நான் நம்புவேன், ஏனென்றால் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று அந்த நண்பருடைய அந்த நம்பிக்கை அந்த இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த பண்பு கிடைத்தது, சித்தீக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தி நம்பியவர் என்கின்ற அந்த பட்டம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் கிடைக்கிறது. அப்படித்தான் நண்பர்களுக்கு இடையிலே ஒரு விசுவாசம், ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவத்தை நாங்கள் உதாரணமாக பார்க்க முடியும். மாத்திரமல்ல, நண்பர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், அவருடைய தேவைகளில் கணக்கின்று உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய பிரச்சனைகளில் பங்கெடுப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆபத்து வந்தால் நலிவு விட்டு போகின்ற நண்பர்களாக இருக்காமல் ஆபத்திலே தோளோடு தோல் நின்று தோள் கொடுக்கின்ற தோழர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இம்ரான் இப்னு மூசா ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு தாபி அவர்கள் சொல்கிறார்கள், எனது நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது எனக்கு ஏழைகளுக்கு உதவுவதை விட விருப்பத்துக்குரியதாக இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய வரலாற்றிலே இமாம்களுடைய நிலைமைகள் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கைசமா பின் அப்துல் ரஹ்மான் ரஹிமஹுல்லா அவருடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, தன்னுடைய சொத்திலிருந்து தன்னுடைய நண்பர்களுக்காக சுமார் 2 லட்சம் திருகங்களை அவர்கள் வசியத் செய்துவிட்டு சென்றதா, என்னுடைய நண்பர்கள் என்னென்ன இருக்கு இதனை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மரணிக்கின்ற போது வசியத் செய்துவிட்டு மரணித்ததாகவும் இருக்கிறது. என்ன தேவையுடையவர்கள் நண்பர்களாக இருந்தால் அவர்களை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்ற விடயத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே பல விடயங்கள் இருப்பதை பார்க்கலாம். அதே நேரம்
நண்பர்கள் செய்கின்ற நல்லபடிகளை பாராட்டுகின்ற மனோநிலை நமக்கு இருக்க வேண்டும். நண்பர்களுக்குள் போட்டி பொறாமை இருக்கக்கூடாது. மனது விட்டு நண்பர்களை பாராட்டுகின்ற புகழ்கின்ற அவர்களுக்கு முன்னால் அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றவர்களாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பண்பு இருந்திருக்கிறது. ஒரு நீண்ட ஹதீஸிலே தன்னுடைய ஒவ்வொரு தோழரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கொண்டு வந்தார்கள். எனது சமுதாயத்திலே மிக இரக்கமுடையவராக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு மகிழ்ந்து இருப்பார்கள். மீண்டும் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திலே மிகவும் மார்க்க விஷயத்தில் உறுதி கொண்டவராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய சமுதாயத்திலே நிறைய வக்க உணர்வு கொண்டவராக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஹலால் ஹராம் விடயங்களிலே மிகவும் அறிவுடையவராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னார். வாரிசுரிமை சட்டம் தொடர்பாக மிக நுண்ணியமான அறிவுள்ளவராக ஸைத் இப்னு தாபித் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். மிகச்சிறந்த குரல் வளம் மிக்கவராய் என்னுடைய நண்பர் உபை இப்னு கஅப் இருக்கிறார் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு சஹாபியையும் அவருடைய நல்ல விடயங்களை சொல்லி புகழ்ந்து போற்றி அவர்களுக்கு முன்னாலேயே அவர்களை கௌரவப்படுத்தியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அதே நேரம் நண்பர்கள் பிழை செய்தால் அது நண்பன் தானே என்று பார்த்து கொண்டிருக்கின்ற மூடத்தனமான நட்பை ஸல்லல்லாஹு அவர்கள் காட்டி தரவில்லை. தன்னுடைய மிக நெருங்கிய நண்பர் தான் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அவர்கள் மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு சஹாபி, நெருக்கமான ஒரு தோழர். அவர் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து இப்னு சௌதா கர்பியின் மகனே என்று ஒரு முறை ஏசி விடுகிறார். இந்த செய்தி ஸல்லல்லாஹு இடத்திலே வந்தபோது ஏ அபாதர், அபூதரே, மிக கடுமையாக கோபப்பட்டு சொன்னார்கள், உங்களிடத்திலே ஜாகிலிய தின்னும் குடிகொண்டிருக்கிறது. ஒரு மனிதனின் படைப்பு, அவனுடைய தோற்றம், அவனுடைய நிறம், அவனுடைய பண்புகளை வைத்து எப்படி ஒரு மனிதனை நீங்கள் இழிவுபடுத்தி கதைக்க முடியும் என்று மிக சர்வசாதாரணமாக நாங்கள் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் அவருடைய ஒரு உடல் குறையை சொல்லி சொல்லுவோம். நட்டையானவர், குட்டையானவர், கருப்பர், வெள்ளையர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் என்று சர்வசாதாரணமாக நாங்கள் சொல்வோம். ஆனால் சஹாபாக்கள் அதனை எவ்வளவு பாரதூரமான குற்றமாக பார்த்தார்கள். ஒரு மனிதனின் அங்கு அடையாளங்களை வைத்து அவனை அடையாளப்படுத்த எவ்வளவு ஒரு பெரிய பாவமாக பார்த்தார்கள். ஜாகிலியத்துடைய இருக்கிறது என்று சொன்னார்கள் சொல்லலாம். அப்பாருங்கள், நல்ல நேரத்தில் பாராட்ட வேண்டிய தருணத்தில் நண்பர்களை பாராட்டியும் இருக்கிறார்கள், சுட்டிக்காட்ட வேண்டிய நேரங்களில் சுட்டிக்காட்டி வழிபடுத்தியும் இருக்கிறார்கள். இதுதான் நல்ல நட்பின் அடையாளம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, நாளை மறுமையிலே எங்களுக்காக நல்ல நண்பர்களோடு நாங்கள் இருக்கின்ற போதுதான் எங்களுக்கு நல்ல விடயங்கள் கிடைக்கும் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே நட்பை வளர்ப்பதற்கு சில வழிமுறைகளை இஸ்லாம் காட்டி தருகிறது. அதில் ஒன்றுதான் அடிக்கடி சலாம் சொல்லிக் கொள்வது, அன்பை தெரிவிப்பது, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை சொல்ல வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே நான் இருந்தேன். அப்போது ஒரு மனிதர் எங்களை கடந்து சென்றார். எங்களுடன் இருந்தவர்களில் ஒருவர் ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த மனிதரை விரும்புகிறேன், இவர் என் ஃப்ரெண்ட், இவரை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் அவரை நேசிக்கிற விடயம் அவருக்கு தெரியுமா? நீங்கள் எப்போதாவது அதனை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்போது அவர் சொன்ன, இல்லை, அப்படி ஒரு வழக்கம் இடத்தில் இல்லை. நான் அவரை நேசிக்கிறேன், உள்ளத்திலே நேசம் இருக்கிறது, அவரிடத்திலே சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இல்லை, அவரிடத்திலே போய் சொல்லு. உடனே அந்த மனிதர் எழுந்து சென்று அந்த மனிதரை சந்தித்து சொல்கின்றார், இன்னி ஹைபு கஃபில்லா, அல்லாவுக்காக நான் உங்களை முழுமையாக நேசிக்கிறேன் என்று அவரிடத்திலே சொன்ன அந்த வரலாற்று சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நேசிப்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அடிக்கடி சந்திப்பது, இது எந்த விதமான தவறும் இல்லை. நல்ல விடயங்களுக்காக நாங்கள் சந்தித்துக் கொள்ள முடியும், உதவி செய்ய வேண்டும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், அதே போன்று நல்வழிப்படுத்த வேண்டும். நண்பர்களுக்குள் தவறுகள், பாவங்கள், பிரச்சனைகள் வருகின்ற போது நல்வழிப்படுத்த வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய நண்பன் அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நீ உதவி செய்ய என்று சொன்னார். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அநியாயம் செய்யப்பட்டவனாக பாதிக்கப்பட்டவனாக இருந்தால் அவனுக்கு உதவி செய்யலாம், அநியாயம் செய்கிறவனாக அவன் தான் இருந்தால் எப்படி அவனுக்கு உதவி செய்வது? நாங்களும் அந்த பாவத்துக்கு துணை போவதா? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுக்கு உதவி செய்வது அந்த அநியாயத்தை விட்டு அவனை தடுப்பதுதான் நீ அவனுக்கு செய்கிற உதவி. நம்முடைய நண்பர் ஒருவர் வட்டியோடு சம்பந்தப்பட்டு வியாபாரம் செய்கிறார், நாம் அவருக்கு செய்கிற உதவி என்ன? ஒரு உண்மையான நட்பாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? வட்டி என்பது ஒரு வெறுப்பாகும், அதனை விட்டு நீங்கள் தூரமாக வேண்டும் என அதற்கான வழிமுறைகளை காட்டி கொடுக்க வேண்டும். நம்முடைய நண்பர் ஒருவர் தொழுகைகளை பாழாக்குகிறார், அவரை தொழுகைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இதுதான் நாங்கள் அவரை அநியாயம் செய்பவராக இருக்கின்ற நிலையில் உதவி செய்வது என்று ஸல்லல்லாஹு அவர்கள் அழகாக சொல்லிக் கொடுத்ததை பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை ஸல்லல்லாஹு அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார். அபூதாவுதில் இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த செய்தியையும் பதிவு செய்கிறார்கள். பனு இஸ்ரவேல் சமூகத்தில் இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள்.
ஒரு ஒருவர் நல்ல பேணுதலான ஒரு மனிதர், ஒரு சாதாரணமான ஒரு மனிதர், ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நட்பு. ஒருவர் ஒரு பாவத்தை செய்கிறார், இந்த நல்ல மனிதர் போய் தடுக்கின்றார், சொல்லுகின்றார், அவர் கேட்பதாக இல்லை, கோபப்படுகிறார். ஒரு நாள் கடுமையாக ஆத்திரப்பட்டு சொல்கிறார், உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார், நீ இப்படியே இந்த பாவத்தை செய்து கொண்டிரு என்று கடுமையாக ஏசி விடுகிறார். இப்பொழுது அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் என்று சொல்லிவிடுகிறார். இந்த வார்த்தையை அவர் சொல்லிவிடுகின்றார். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், இது எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இடையிலான விஷயம், என்னை கண்காணிப்பவரா அல்லாஹ் உன்னை அனுப்பவில்லை, நீ அவ்வாறு சொல்லாதே என்று அந்த மனிதர் சொல்கிறார். ஆனாலும் அந்த மனிதர் கடுமையாக அவரை ஏசி விட்டு போனார். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த ஹதீஸ் சொல்கிறார், கட்டுக்கதை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வரலாற்று சம்பவம், அதுக்கு பிறகு நாளை மறுமையிலே நடக்கின்ற ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ் இந்த இரண்டு மனிதர்களையும் அழைப்பான், அழைத்து சொல்வான், யார் பாவம் செய்தாரோ அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு போகும் அல்லாஹ் கட்டளை கொடுப்பான். அபூதாவுதிலே 4255 ஹதீஸா இந்த சம்பவம் பதிவாயிருக்கும். பாவம் செய்த மனிதனை அல்லாஹ் கட்டளையிடுவான், அவளை நான் மன்னித்து விட்டேன், என்னுடைய அருளின் காரணமாக அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பேன். இந்த மனிதரை அழைப்பான், பாவத்தை தடுத்தாரே நண்பர் அவரை அழைப்பான், அவரை அழைத்து கேட்பான், என்னுடைய அதிகாரத்தை உனக்கு யார் தந்தது? ஒரு மனிதனை சொர்க்கவாசி நரகவாசி என்று தீர்மானிக்கின்ற அதிகாரம் என்னுடைய அதிகாரம், அதனை நீ என்ன எடுத்துக்கொண்டது? எனது அந்த கைவசம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீ என்னை விட சக்தி படைத்தவனாக எடுத்துக்கொண்டாயா என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அந்த மனிதனை நரகத்துக்கு அழைத்துச் செல்லுமாறு கட்டளையிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸ் ஒரு அழகான ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறது. சிறிய சிறிய விடயங்களுக்காக மார்க்கத்தில் பிழை செய்கிறார் என்பதற்காக ஒரு மனிதனை நரகவாதி என்று சொல்கின்ற அதிகாரம் எங்கள் யாருக்கும் தெரியும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு பத்துவா கொடுக்கின்ற அதிகாரம், அவனை நரகவாதி என்று முத்திரை ஒத்துக்கின்ற அதிகாரம் எங்கள் யாருக்கும் கிடையாது. வேணுமானால் நீ செய்கின்ற காரியம் பிழை என்பதை சுட்டிக்காட்ட முடியும். இதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. நண்பர்களுக்குள் இவ்வாறான அந்த முரண்பாடுகளின் போது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படி நட்பு சம்பந்தமாக ஏராளமான சம்பவங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல சர்வதேச நண்பர்கள் தினம் ஜூலை 30 கொண்டாடப்படுகின்ற போது இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே நட்பு என்பது எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு மகத்தானது, அதற்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நட்பு நன்மைக்கும் தீமைக்குமான நட்பல்ல, நன்மையில் மாத்திரம் மூன்றில் ஒரு பங்காக அந்த தொகை குறைந்திருப்பதாக நிர்வாகத்தினர் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எனவே இதே எங்களுடைய ஊரில் இருக்கின்ற பாரிய நோயாளர்களுக்கு பெரும் ஒரு அவர்களுக்கு பெரும் உதவியாக வழங்கப்படுகின்ற ஒரு விடயம். அதிலே நேற்றைய கூட்டத்துக்கு பிறகு ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள், பகிரங்கமாக அந்த உதவிகளை பள்ளியில் வைத்து கொடுப்பதில்லை, ரகசியமாக கொடுப்போம், அவர்களை நாங்கள் ஏன் பகிரங்கப்படுத்த வேண்டும், அவர்களை ரகசியமாக கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன். அதுவும் நல்ல ஒரு மசூரா. அந்த அடிப்படையிலே இன்ஷால்லா இன்று வருகை தந்த சகல சகோதரர்களும் ஒரு சிறிய பங்களிப்பையாவது கட்டாயம் சதக்காக்கள் எங்களுடைய ஆபத்துக்களை இல்லாமலாக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியது. எனவே ஒரு வெள்ளிக்கிழமையுடைய தினம் அதிகம் நாங்கள் சதக்காக்கள் செய்யக்கூடிய தினம். எனவே கூடுதலான பங்களிப்புகளை இதற்காக வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்த நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசனுடைய நிழலிலே ஒன்று சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வ குல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லகும் வ அக்ரதுவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகீமுஸ்ஸலாம்.